சூர்யாவின் கங்குபா திரைப்படத்தை தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களோடு செய்தியாளர் பாலாஜி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சூர்யாவோட நடிப்புல உருவாகி இருக்க கங்குவா படம் இன்னைக்கு உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கு. தமிழகத்துல சிறப்பு காட்சி 9 மணிக்கு தொடங்கப்பட்ட நிலையில அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல சிறப்பு காட்சி வந்து 4 மணி அதிகாலை 4 மணிலிருந்தே தொடங்கி திரையிடப்பட்டு இருக்கு. இப்ப நான் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில இருக்கிற ஒரு திரையரங்கில தான் இருக்கிறேன். இந்த இடத்துல கங்குவா படம் பார்த்த ரசிகர்களோட இப்ப நம்ம பேச போறோம். உண்மையிலேயே படம் ரொம்ப வேற லெவல்ல இருந்தது ப்ரோ. நாங்க பெரிய சூர்யா ஃபேனு, தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறோம். ஆக்சுவலா காலையில இவ்வளவு மழை இருந்தோம், நாங்க காலையில அதுக்காகவே வந்து வெயிட் பண்ணி நாங்க படம் பாத்துருக்கோம். சார், சூர்யா சார் வேற மாதிரி பண்ணிட்டாரு. இது வேற ஒரு பரிணாமம் அவரோடது. பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்குமான ஒரு லிங்கா இருக்கு ஸ்டோரின்றது. அதே மாதிரி வில்லன் இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க எதிர்பார்த்து பார்த்து கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காங்க. பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் வில்லன் மட்டும் ட்விஸ்ட் இல்ல, கிளைமேக்ஸே ட்விஸ்ட் தான். இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. அடுத்தடுத்து நீங்க படம் பார்த்து நேர்ல பார்த்து தெரிஞ்சீங்க. எல்லாமே பிடிச்சிருந்து ப்ரோ. ஸ்டைலிஷா இருக்கிற சூர்யா ஆகட்டும் சரி, அது பாஸ்ட்ல வர சூர்யா ஆகட்டும் சரி, வில்லன் ஆகட்டும் சரி, பாபி ஆகட்டும் சரி, இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே சொல்லிடக்கூடாது. சாங்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு ப்ரோ. சூர்யா என்ன சொன்னாரு ஆடியோ லான்ச் எல்லாம் பேசும்போது, இது அவரோட வந்து கெரியர் பெஸ்டா இருக்கும், இந்த படத்தை வந்து இந்திய சினிமாவே வாய்ப்பு பார்க்கும். இந்த படம் பார்க்கும் போது அந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. அவரு தமிழ்நாட்டோட ஹீரோவா மட்டும் இல்லாம இது ஹிந்தி ஹீரோ, ஹிந்திலயும் ரீச் ஆகும், தெலுங்குலயும் ரீச் ஆகும். இன்னும் சொல்ல போனா அது அவரோட ஹாலிவுட் பிலிமுக்கும் அது வழிவகுக்கும். சார், நீங்க படம் பாத்தீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? கங்குவா வேற லெவல் இருந்து ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாப் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, செகண்ட் ஹாப் செம பின்னிட்டாரு, செம மாசா இருந்தது. போர்ல வந்து செம முதலே வாய் பிடிச்சு கிழிச்சாரு பாரு, இந்த முதலே மருந்து பறந்து வந்துச்சு, முதல அப்படியே பறந்து வந்துச்சு ப்ரோ, வேற லெவல் இருந்து. அப்புறம் அவன் தம்பி வந்தாரு பாரு கிளைமேக்ஸ்ல, செம ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் தான் கதை, செம்ம செகண்ட் ஹாப் கொண்டு போயிட்டாரு. ரெண்டு பேரும் 1000 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆகும் சொல்லிட்டு சூர்யா சார் சொல்லியிருந்தாரு. படம் பார்க்கும்போது எப்படி இருந்தது ப்ரோ? சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல ப்ரோ, பின்னிட்டாரு ப்ரோ, வேற வார்த்தை இல்ல, கண்டிப்பா அடிக்கும். தமிழ் சினிமால பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற கங்குவா படம் உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். ஸ்ருதி சிவா இயக்கத்துல சூர்யா டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்கிற இந்த படத்துல, இந்த படம் ஒரு கிட்டத்தட்ட 1000 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற கதைக்களத்துல இருந்து தொடங்குது. அதாவது ஒரு கடல் பகுதிக்கு பக்கத்துல 5 தீவுகள் இருக்கு. அதுல வந்து பெருமாச்சி, மண்டையாறு, வெண்காடு, முக்காடு, அரத்தி அப்படின்னு சொல்லிட்டு 5 தீவுகள் இருக்கு. அந்த 5 தீவுகள்லையும் 5 குடிகளை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. அவங்க 5 பேருக்கும் வெவ்வேறு தொழில்கள், வெவ்வேறு பண்பாட்டு முறைகள் இருக்கு. அதுல பெருமாச்சி அப்படிங்கிற தீவுல தான் சூர்யா இருக்காரு. சூர்யாவோட அந்த தீவுக்கு போர் தான் குழ தொழில், அவங்களுக்கு வந்து பயம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ரோமானிய பேரரசர் காலத்துல ஒரு மன்னன் இருக்காரு. அந்த மன்னனுக்கு வந்து பெருநிலம் தேவைப்படுறதுனால அவர் இந்த 5 தீவுகள்ல ஏதாவது ஒரு தீவை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி அவங்க வந்து அழிக்க நினைக்கும் போது அதுல வந்து அந்த மன்னன் பெருமாச்சி தீவை வந்து தேர்வு பண்றாங்க. அதனால அந்த பெருமாச்சி தீவு கிட்ட டைரக்டா போனா வந்து சூர்யா இருக்கிறதுனால அந்த பெருமாச்சி தீவு அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க போர் செஞ்சு அழிச்சிட முடியாது. அதனால பெருமாச்சி தீவுக்கு பக்கத்து தீவான அருத்தி தீவுல இருக்கிற மக்களோட உதவியை வந்து அந்த மன்னன் நாடுறாரு. அப்படி நாடும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே வந்து பழைய பகை இருக்கு. அந்த பகை இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையை உண்டாக்குச்சு, இவங்க ரெண்டு பேருக்கும் போர் உண்டாகிற சமயத்துல சூர்யா வந்து அந்த இடத்துல இல்லாம போயிடுறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடந்தது இதுக்கு அப்படின்றதுதான் படத்தோட கதையா இருக்கு. இயக்கம், திரைக்கதை, இசை, ஒளிப்பதிவு, ஆடை வடிவமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்கள்ல கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படம் உருவாகி இருக்கு. இது ஒன்னொன்னும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்டா சொல்றேன். இப்ப இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திரைக்கதை வந்து இன்னுமே வலுவா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற கதையையும் 2024 இப்ப கரண்ட்ல இருக்கிற கதையும் இயக்குனர் வந்து கிளப் பண்ணியிருக்காரு. அப்படி கிளப் பண்ணும் போது நமக்கு வந்து திரைக்கதையில வந்து சில குழப்பங்கள் வந்துட்டு வருது நமக்கு தெரியுது. இன்னொன்னு, நம்ம ஒரு புராண காலத்து கதை, அதாவது வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியையும் இப்ப நடக்கிற ரியல் ஸ்டோரியும் வந்து கனெக்ட் பண்ணும்போது அது இன்னுமே தெளிவா எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. இது மட்டும் இல்லாம அடுத்ததா ஒளிப்பதிவு பத்தி சொல்லணும்னா, ஒளிப்பதிவு வந்து ரொம்ப அருமையாவே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சூர்யாவோட இன்ட்ரோ காட்சியாக இருக்கட்டும், இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும்,
அதுல வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கடுத்ததான் ஸ்டண்ட் பத்தி முக்கியமா சொல்லி ஆகணும். இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கறதுனால இயக்குனர் ஸ்டண்ட் சீனுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு பயங்கரமா. அதை நம்ம ஒவ்வொரு காட்சியிலுமே பார்க்க முடியுது. இயக்கமா சிறுத்தை சிவா அவர்கள் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு காட்சிக்கும் அவர் போட்டிருக்கிற மெனக்கடலை நம்மளால பார்க்க முடியுது. ஆடை வடிவமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல வந்து நிறைய ஹாலிவுட் படத்தோட ரெஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அப்பா குலுப்டா மாதிரியான படங்களா இருக்கட்டும், இப்படி நிறைய படங்களை நம்ம உதாரணமா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி இப்ப ஹாலிவுட் படங்களை பார்த்த நிறைய காட்சிகள் வந்து நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. கதைக்கு ஏத்த மாதிரியான ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி படங்கிறதுனால கண்டிப்பா படக்குழுதுக்கான ரிசர்ச் எல்லாம் செஞ்சுதான் இந்த காஸ்டியூம் எல்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கதையில வர இந்த டைலாகா இருக்கட்டும், பாடல் வரிகளா இருக்கட்டும், அப்படி ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஏத்த மாதிரியான அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கதைக்கு ஏத்த மாதிரியான கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரியான ஆடைகளை உண்மைக்கு நெருக்கமா கொண்டு வர படக்குழு முயற்சி பண்ணியிருக்காங்கன்றது வந்து காட்சியில நம்ம பார்க்கும்போது தெரியுது. இப்ப அடுத்ததா இசையை பத்தி பார்த்தோம்னா, இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு இது பிறந்தநாள் பரிசா வந்த படம். அவரோட பிறந்தநாள் அன்னைக்குதான் இந்த படம் வந்து அவர் சைன் பண்ணாரு. அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இசையமைச்சிருக்காருன்னு தான் தோணுது. படத்துல பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல முக்கியமா பின்னணி இசை, பின்னணி இசை நிறைய இடங்கள்ல வந்து ரொம்பவே மாசா இருந்தது. முக்கியமா அந்த இன்ட்ரல் பிளாக்ஸ்னு சொல்லணும். இதுல சில இடங்கள்ல பின்னணி இசை ஒலிக்கும் போது கதாபாத்திரங்கள் பேசுற வசனங்கள் சரியா காதுல விழலாது, ஒரு சின்ன குறையா சொல்லலாம் இதுல. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல தொடர்ந்து ஃபைட் சீக்வன்ஸ்ல பெரிய லாங் ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்து கண்டினியூஸா வர அந்த சத்தத்தையும் அந்த பின்னணி இசையை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. படத்துல குறைகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா படத்தோட திரைக்கதையில வந்து இன்னுமே வலுவா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. இது மட்டும் இல்லாம சில காட்சிகள் ரொம்பவே சோர்வா இருந்தது. லாஜிக், அதாவது நம்ம சிறுத்தை சிவாவோட படங்களை பத்தி தெரியும், அவர் வந்து பக்காவான ஒரு கமர்ஷியல் டைரக்டர். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் படமா தான் கங்குவாவையும் எடுத்திருக்கிறாரு. ஆனா இதுல படத்தோட தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஜிக்கை வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்துல உங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியாது. சில இடங்கள்ல யோகி பாபு கிங்ஸ்லி வச்சு காமெடி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட தொடக்கத்திலேயே இவங்க தான் உள்ள வராங்க, காமெடி நிறைய இடத்துல காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரியே தெரியல. இது ஒரு இந்த ஒரு ஆக்ஷனுக்கு நடுவுல தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பாச பிணைப்பை வந்து சொல்ற ஒரு சென்டிமெண்ட் கதையையும் வந்து இயக்குனர் வந்து வலுவா உள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த தந்தைக்கும் மகனுக்குமான இருக்கிற பாச பிணைப்பை சொல்றதுக்கு வந்து நிறைய காட்சிகள் இருந்தாலும் அது நம்ம ஆடியன்ஸா பார்க்கும் போது அது பெருசா நமக்கு பெரிய அழுத்தத்தையோ நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு பாதிப்பையோ வந்து உண்டு பண்ணல அப்படின்னு தான் சொல்ல தோணுது நமக்கு. எந்த காட்சிகளும் சில காட்சிகள் ரொம்ப அழுத்த இன்னும் கூடுதல் அழுத்தத்தோடு இருந்ததுதான் நல்லா இருக்குன்னு தோணுது. இது மட்டும் இல்லாம சூர்யாக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்குமே ஒரு கனெக்ட் இருக்கு. தமிழ் சினிமாவில் சூர்யாவோட படம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுமோ அதே மாதிரி தெலுங்கு சினிமாவிலையும் சூர்யாவுக்கு வந்து தனி ரசிகர் கூட்டம் இருக்கு. ஸோ தெலுங்கு சினிமா தெலுங்குல படம் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளிவந்தாலும் அங்கேயும் சூர்யாவோட ரசிகர்கள் வந்து அவரோட படத்தை கொண்டாடுவாங்க. உதாரணமாக சொல்லணும்னா சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி அவரோட வாரணமாயிரம் படம் தெலுங்குல மொழிமாற்றம் செஞ்சு வெளியிடப்பட்டுச்சு. ஸோ ஒரு படம் புது படம் எப்படி வெளியாகும் போது ரசிகர்களை எப்படி கொண்டாடுவாங்களோ அதே போல ஆடியன்ஸ் வந்து தெலுங்குல வந்து கொண்டாடினாங்க. அதாவது ஒரு மொழியில் இருக்கிற ஒரு டாப் ஒரு மாஸ் ஹீரோ அவரோட படம் ரீரிலீஸ் ஆகும்போது அந்த மாநிலத்தில் கொண்டாடுறது வழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனால் விஜயை போலவே சூர்யாவுக்கும் விஜய்க்கு கேரளாவில் எந்த அளவுக்கு மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி சூர்யாவுக்கு ஆந்திராவில் வந்து மாஸ் ஆடியன்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஆந்திராவில் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு நிறைய முக்கியமான உதாரணங்களை சொல்லலாம். இந்திய திரைத்துறையில் கமர்ஷியல் படங்கள் அதிகமாக வெளியாகிற ஒரு திரைத்துறையில் தெலுங்கு திரைத்துறையும் ஒன்று. இங்கே கமர்ஷியல் படங்களுக்குன்னே பக்கா கமர்ஷியல் படங்களுக்குன்னே தனி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. உதாரணமாக நம்ம பாகுபலியை சொல்லலாம். பாகுபலி தெலுங்கு சினிமாவில் உருவான பாகுபலி இந்திய சினிமா முழுக்கும் ஒரு பெரிய அலையை கிரியேட் பண்ணி 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய வசூலை குவிச்சு இந்திய அந்த பீரியட் மூவிக்கெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க்காக இன்ன வரைக்கும் நம்ம சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த படங்கள்லேருந்து உருவான தாக்கத்தினால தான் கங்குவா மாதிரியான படங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே தெலுங்கு சினிமாவில் இது மாதிரியான கமர்ஷியல் படங்களுக்கான ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே சூர்யாக்கும் மாஸ் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால இந்த படம் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க.